பூசணிக்காய் அவியல் தயிர் இல்லாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்கோம், சீரகம், தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் மூணு எடுத்துருக்கோம், எலுமிச்சைப்பழம் புளிப்புக்காக, பூசணிக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, தண்ணி கொஞ்சமாக சேர்க்கறதுக்காக, கடுகு தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் இது மூணையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போது கடாயில் நான் பூசணிக்காய் விட்டுருக்கேன், அது கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி பூசணிக்காயில் தண்ணி இருக்கும், ஸோ கம்மியாக தண்ணி விட்டிங்கனாவே போயிடும். சப்போஸ் உங்களுக்கு பாயில் ஆகலை அப்படின்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டுக்கோங்க. தென் தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. இப்போது நமக்கு வானலில் வச்சுருந்த பூசணிக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்கு 5 to 10 minutes போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சொன்னீங்களா, கம்மியாக தண்ணி விட்டாவே போதும் அப்படின்னுட்டு வெந்திருக்கு, கட் ஆகுது. ஸோ இப்போ இதிலே வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துடலாம். இப்போது அரைச்சி வச்ச விழுதை போட்டுட்டேன், கூடவே அந்த மிக்சியில் இருக்க கொஞ்சம் இதுக்காக லைட்டாக தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா கிளறிக்கோங்க. இப்போது நல்லா கிளறி விட்டுருக்கேன், சும்மா இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அது கொதி வந்த உடனே லெமன் ஜூஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே தாளித்து போடுறதையும் நம்ம போட்டுடலாம். இப்போது சொன்ன மாதிரியே அவியல் லைட்டாக கொதி வருது. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பழத்தை முழுசாக போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் அரை பழம் தான் போட்டிருக்கேன், எனக்கு புளிப்பு கம்மியாக போதுன்ட்டு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், இது ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது நம்ம அவியலில் போட வேண்டியது தான். இப்போது தாளிச்சதை ஒரு கிளறி கிளறிட்டு உங்கள் சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கோங்க. நம்மளோட சுட சுட பூசணிக்காய் அவியல் தயிர் இல்லாமல் செய்கிறது ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.